நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழகமே அத்திவரதர் அதிசயத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 48 நாள் மட்டும் காட்சி தரும் அத்திவரதர் பற்றி சில அரிய தகவல்கள் இதோ உங்களுக்காக. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலின் திருக்குளமான ஆனந்த புஷ்கரணி தீர்த்தத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கும் மூலவர்தான் அத்திவரதர். இதற்கு முன்னதாக 1979 ஜூலை மாதம் அத்திவரதர் திருக்குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தற்போது 2019 ஜூலை 1 முதல் 48 நாட்கள் நின்ற மற்றும் சைன கோலத்தில் அத்திவரதர் பக்தர்களுக்கு காட்சியளித்து பிறகு வெள்ளிப்பேழிகள் வைக்கப்பட்டு திருக்குளத்தில் மீண்டும் வைக்கப்படும். கோயிலின் 100 கால் மண்டபத்தின் அருகில் நீருக்கு அடியில் உள்ள 4 கால் மண்டபத்திலிருந்து அருள் பாலிக்கிறார் அத்திவரதர். இக்குளத்தில் நீர் எப்போதும் வற்றாமல் இருப்பதால் பெருமாள் யார் கண்ணுக்கும் புலப்படுவதில்லை. பெருமாளின் திருமேனி மிகப்பெரிய அத்தி மரத்தால் வடிவமைக்கப்பட்டு பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரம்மனின் யாகத்தீயில் தோன்றியதால் சிறிது பின்னப்பட்டு விட்ட பெருமாள் அசிரீரி மூலம் தன்னை ஆனந்த தீர்த்தத்தில் விட்டுவிட்டு பழைய சீவரத்தில் இருந்து சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யுமாறு பணிந்துள்ளார். பெரும் உஷ்ணத்தை தணிக்கவே தெப்பக்குளத்தில் பெருமாள் வாசம் செய்வதாக ஐதீகம். பெருமாள் குளத்தில் எழுந்தது பற்றி வேறு விதமாகவும் சொல்லப்படுகிறது. வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் கோயில் சிலைகள் அனைத்தும் அவர்கள் நாட்டிற்கு கடத்தி சென்ற வேளையில் இந்த அத்திவரதரையும் எடுத்து சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தில் இவரை பூமிக்கடியில் பள்ளம் தோண்டி புதைத்ததாகவும், சில காலம் கழித்து பெருமாள் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு அங்கேயே ஒரு மண்டபம் கட்டி அதில் வைத்து பூஜித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த மண்டபத்தை சுற்றிலும் பள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் தேங்கியதால் அதையே குளமாக மாற்றி நிரந்தரமாக தண்ணீருக்குள்ளேயே அவரை வைத்து விட்டதாகவும், 40 வருடத்திற்கு ஒரு முறை வெளியே எடுத்து ஒரு மண்டலத்திற்கு பூஜித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவரது ஆயுள் காலத்திற்குள் 1 முறை அல்லது 2 முறைதான் இந்த பெருமாளை தரிசிக்க முடியும் என்பதே மெய்சிலிர்க்க வைக்கும் உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.